கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த பதிவில் வரக்கூடிய 2024 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு பலன் கணத்தா 12 ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு 1/1/2024 வருது. அந்த புத்தாண்டு பலனை தான் நான் 12 ராசிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன். 2024 புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி, நாட்டுக்கு என்ன நேரம், பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரம், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தான் கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜனவரி முதல் டிசம்பர் வரை, முதல் மாதம் ஜனவரி, எப்படி 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது. இந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்குண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1/1/2024 அதனுடைய கூட்டத்தொகை பார்த்திங்கன்னா, பிறவின்னு ஒன்று தான் வருது, வாழ்வின்னு ஒன்று தான் வருது, மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது. அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு. இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட ஆதிக்கம் பெற்றிருக்கு. அன்றைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை யாருக்குரியது? சந்திர கிரகத்துக்குரியது, சந்திரனுக்குரிய கிரகம். அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதா இந்த ஆண்டு விளங்கப் போகுது. அன்றைய திதி என்ன? பஞ்சமி திதி, தேய்பிரி பஞ்சமி, கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது, சஷ்டியும் இருக்கிறது. அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா 12 மணி, அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது. அடுத்த நாள் வந்து சூரிய உதயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலிலிருந்து சஷ்டி தேதி ஆரம்பிக்கிறது. அப்போது இரண்டு திதியும் ஒன்றாக வருகிறது. அதற்கு அதிதி என்று சொல்வார்கள். அன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும், சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும். அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலமும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம். அந்த மகத்துக்கு அதிதேவதை சுக்கிரன் சொல்லப்படுது. அப்போது அடுத்த வருடம் இந்த 2024 ஆசை இல்லாமல் பேராசை எல்லோர் மக்கள் மனதிலும் வரப்போகிறது. பஞ்சம் பட்டினி தலை விரித்தாடப்போகிறது. புயல் காற்று மழை ஓங்கி வீசப்படப்போகிறது. நிலநடுக்கம் ஏற்படப்போகிறது. நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது. அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே நடக்கும். என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே, பயமாக இருக்க எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். எப்பயுமே நல்லதை முதலில் சொல்வது, கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. 9 கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க, அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க. அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். எல்லாரோடும் இணக்கமாக இருக்கணும், யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது, வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்பு நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது. பஞ்சம் பட்டினு கண்டிப்பாக வரும். அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்பட போகிறது, காய்கறிகள் விலை அதிகரிக்கும். இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன், இதை வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது. தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுபகிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஒரு 3-4 மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் வழி பிறக்கும், கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அண்டைய நாட்டிலவர்களாம் போர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ போர் வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும், போக்குவரத்து தடைபடும், தரைவழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும், இது மாதிரிலாம் நடக்கும், கடுமையான சேதம் ஏற்படும். இதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்லலையா, அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு, அது மீண்டும் தொடரும். இந்த ஒரு 3-4 மாதங்கள் மீண்டும் தொடரும்.
தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும். அந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்த உடனே வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும், சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும். இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனுடைய சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது. அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும் சொல்லி. 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நல கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை. ராசி ரொம்ப விசேஷமான ராசின்னு சொல்லப்படும், ஒரு தனித்துவமான ராசி தான் சொல்லப்படும். ஏன்னா அவங்கள புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த விசிறிராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க மேலேயும் போவாங்க, கீழே இறங்கி வருவாங்க. சில விஷயங்களில் தோற்று போயிடணும்னு பயம் இருக்கும், ஜெயிக்கணுன்றதே குறிக்கோளாக இருக்கும். அது எப்படி ஒரு வெற்றி இருக்கும்போது தோல்வி இருக்க தானே செய்யும், இன்பம் இருக்கும்போது துன்பம் இருக்க தானே செய்யும், இரவு இருக்கும்போது பகல் இருக்க தானே செய்யும். அதை பார்த்து பார்க்க மாட்டாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அது நியாயமான கோரிக்கை இல்லை இல்லை. அதனால் அவங்க அதை புரிஞ்சுக்கணும், அது நடந்துக்கணும். சில பேரை பழி வாங்கணுன்ற எண்ணமும் இருக்கும் அவங்களுக்கு, குறுக்கு வழியில் போவாங்க, புறாமப்படுவாங்க, இதெல்லாம் மைனஸும் சொல்லப்படுது. இது அவங்க ராசிக்கூடிய குணங்கள், அதை நம்ம மாற்ற முடியாது, இறைவனே நினைச்சாலும் மாற்ற முடியாது. அப்போது அவங்க அதை கொஞ்சம் அந்த மனசு அந்த குணத்தை மாற்றிக்கணும், மனசை மாற்றிக்கணும், நல்லவங்களோட பழகணும், கெட்டவங்களோட பழகிறத விட்டுணும். கெட்டவங்களோட பழகிறத விடும்போதே அந்த கெட்ட குணங்கள்லாம் போயிடும் அவங்களுக்கு. இதுதான் ஒரு ஈஸியான சைக்காலஜி. இது இப்போ உங்களுக்கு ஒருத்தர் ஒரு ராசிக்காரங்களுக்கு கெட்ட குணம் இருந்ததுன்னா அவங்க பிறவியில் அந்த குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா இந்த மாதிரி சொல்லுவாங்களே, எங்களை மாதிரி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும், அந்த குணங்கள் உள்ளவங்ககிட்ட பழகக்கூடாது, நல்ல குணங்களோடு பழக பழக நல்ல குணங்கள் வந்துடும். இப்போது நம்ம எப்படி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அது பேச பேச அந்த லாங்குவேஜ் வந்துடுது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஹிந்தி தான் இருக்குது, ஹிந்தி தெரிஞ்சுனா நல்லதுன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹிந்திக்காரங்களோட பழகணும், ஹிந்தி பேசுகிறவங்களோட பழகணும். அப்போ நம்ம அந்த படித்தாலும் அந்த பேச்சு பழக்க வழக்கத்தில் அது கற்றுக்க ஈஸியாக கற்றுக்கலாம். அந்தந்த மொழி பேசுகிறவங்ககிட்ட நம்ம பேசி பழக்கங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டாக்கா அந்த பழக்க வழக்கங்கள் வந்துடும். பழக்க வழக்கங்கள் தான் ஒருத்தருக்கு எல்லாமே மாற்றுது. இதுக்கு உதாரணத்துக்கு கூட சொல்லலாம், பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது ஒரு ரெண்டு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு வீட்டு ஒரு சம்மதி, ஒரு பிள்ளை வீட்டு சம்மதி, பொண்ணு வீட்டு சம்மதி இருப்பாங்க, சம்மதி இருப்பாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த பழக்கம் இல்லைங்க, ஏங்க எங்களுக்கு அந்த முன்னோர்கள் பழக்க வழக்கத்தை கொடுக்கல, நாங்கள் இந்த விரதம் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த சாங்கியம் பண்ண மாட்டோம், இப்படி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு பழக்க வழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த இதை சொல்ல உதாரணமாக சொல்கிறேன் இவங்களுக்கு. அதனால் இந்த விருச்சிகராசிக்காரங்க எல்லோரோடையும் ஒத்து போகணும், நல்ல விஷயங்களை நடக்கணும், நல்லவங்களோட பழகணும், கெட்டவங்களை பழகிறத விட்டுடணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2024 நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விருச்சிகராசி பெண்கள் பிறந்தீங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பானே இருப்பாங்க. சில பேர் வந்து ஆசையை விட பேராசையாக இருப்பாங்க, நிறைய ஆசைப்படுவாங்க. விருச்சிகராசி பெண்கள் ரொம்ப அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏக்கம் இருக்கும், ஏங்கி தவிச்சுன்னே இருப்பாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் குறைக்க குறைக்க நீங்கள் மனசில் நினச்சிட்டு மறந்துடுங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கோயிலுக்கு போனால் நம்ம ஒரு கோரிக்கையை கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னா அதை மறந்துடணும்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு வரேன். அப்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, ஒப்படைச்சிருங்கல்ல, அப்போ அவர் பார்த்துப்பார். ஒரு வேலையை ஒருத்தர் ஒப்படைச்சா அவர் கண்டிப்பாக பண்ணிடுவார், அவர்கிட்ட தானே அந்த நம்பி ஒப்படைக்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக அவர் பார்த்துப்பார். அதே மாதிரி தான் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் பார்த்துப்பார், நீங்கள் மறந்துடணும். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த விருச்சிகராசி பெண்கள் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிங்க, கெட்ட பழக்கங்களை விட்டுடுங்க. ஒரு ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையானது ஆசைகள், ஆசையை விட பேர ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதை நினச்சிட்டு கடவுள்கிட்ட சொல்லி விட்ருங்க, எனக்கு இது மாதிரி ஆசை இருக்குது, அது நியாயமான ஆசையாக தெரியல, இருந்தாலும் எனக்கு அது வேணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விட்டுடுங்க, மறந்துடுங்க. கண்டிப்பாக ஒரு வேலை ஒரு நேரம் கூட ஒரு நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும், அந்த ஆசை நிறைவேறும், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அந்த நேரத்தில். இது மாதிரி சொல்லிவிட்டு விருச்சிகராசி பெண்கள் கண்டிப்பாக அவங்க ரகசியம் உள்ளவர்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு நான் புத்திமையை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரகசியமாக தான் இருப்பாங்க. எது எதை வெளியே சொல்லணும் எது வெளியே சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், அப்பேற்பட்டவங்க தான் அவங்க. அதை பற்றி நடந்துக்கிட்டாக அவங்களோட பழக்க கூட அவங்க வயதை ஒத்தவங்களோடைய பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்,
கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும், பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா விருச்சிகராசி பெண்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தோருடைய அன்போன்னு இருக்கணும், ஒத்து போகணும், எல்லோரோடையும் ஒத்து போங்க, எல்லோரும் அனுசரித்து போங்க. ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் அப்போ வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும். இது இல்லாமல் விருச்சிகராசியில் பிறந்த உத்தியோகத்தர்களுக்கு வந்து உத்தியோகம் வந்து குதிரை கொம்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை கிடைக்கிறது முயற்சி எடுத்து தான் வாங்கணும். ரொம்ப நாளாக இப்போது எதிர்பார்த்துருப்பீங்க அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும்னா. இதெல்லாம் எப்போ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-6 மாதம் கழிச்ச உடனே கண்டிப்பாக கிடைக்கும். கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குது, அப்போ மாறும்போது கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். விட்டதை பிடிப்பீங்க, பழைய வாடிக்கையாளர் போய் புது வாடிக்கையாளர் வருவாங்க, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நடக்கும் கண்டிப்பாக. இது இல்லாமல் அந்த விருச்சிகராசியில் பிறந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக காலத்தே பயிர் செய்ய சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கு பொருந்தும், கரெக்டாக செய்வாங்க. அது மட்டும் கரெக்டாக இருப்பாங்க இந்த விருச்சிகராசியில் பிறந்த. ஏன்னா நீர்ராசி, நீர்ராசின்றது போது அந்த இயற்கையாகவே அந்த நீர் இல்லாமல் அந்த விவசாயம் பண்ண முடியாது. அது கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும், அவங்க செஞ்சுருவாங்க, பழிச்சுப்பாங்க, நல்லா பழிச்சுப்பாங்க. காலத்துக்கேற்ற மாதிரி முன்னாடி சொன்னேன் இல்லையா, மக்களுக்கு எது தேவையோ அதை பண்ணி அறுவடை பண்ணி அதை விற்பாங்க, சம்பாதிச்சிருவாங்க. விவசாயிகள் நல்லா ஜோராக தான் இருக்க போகிறாங்க, விவசாயிகள் நல்பலன் தான் அனுபவிக்க போகிறாங்க விருச்சிகராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அரசியல்வாதிகள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும். சில நேரத்தில் அவங்க வந்து செய்த தவறுகளுக்கு தண்டனை ஏற்படும். சில நேரங்களில் அந்த தண்டனை குறைஞ்சி வெளியே வந்து புது மனிதனாக ஒரு ரூபம் எடுத்து ஒரு உலா வருவாங்க, அப்போ பாராட்டு புகழ் கிடைக்கும், வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி கலைஞர்களுக்கும் இதே தான், அரசியலுக்கு சொன்ன மாதிரி தான் நடக்கப்போகுது. புதுவிதமான வாய்ப்புகள் வந்து தேடி வரும், அதை பயன்படுத்திக்கிட்டால் பிரபலமாவீங்க. சில பேர் வந்து கலைத்துறையில் உங்களுக்கு கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. எதை பற்றியுமே நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை, கவலைப்பட்டுக்கிட்டே தான் வாழ முடியாது. அதனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. அப்போது அந்த கால நேரங்கள் வரும்போது, நேரம் நல்ல நேரம் வந்துருச்சுப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் கெட்ட பேர் போய் நல்ல பேர் தான் வரும். கெட்ட பேர் தான் நினைக்க மாட்டாங்க. முதல்ல நீங்கள் கெட்ட பேராக இருந்திருக்கோம், நீங்கள் உண்மையில் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் அவங்கள தப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அது நாளடைவில் மறந்துடும், அதை மறந்துடுவாங்க. நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து பேரும் புகழ் ஏற்பட்ட பிறகு அதெல்லாம் போயிடும், அதை பற்றி உங்களை பேசவே மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. இதுதான் காலத்தின் கோலம், கட்டாயம், அதுதான் மக்கள் மனுஷாலுடைய விஷயம், அதுதான் நடக்குது, உண்மை தத்துவம் தான். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக விருச்சிகராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க, கரெக்டாக அதுக்கேற்ற உழைப்பு கேட்ட அந்த மதிப்பெண் பெறுவாங்க. ஒரு சரிசமமான நிலைமையாக தான் இருக்கும், ரொம்ப உயர்வாகவும் இருக்காது, தாழ்வாகவும் இருக்காது. அதனால் அவங்களும் வந்து நான் சொல்கிற மாதிரி குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அதனால் கூட்டு முயற்சி, அதாவது ஒன்றா குரூப்பாக இருந்து படிக்கிறது, அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது. இல்லைன்னா டியூஷன் சென்டரில் போய் படிக்கலாம். இது மாதிரி படிச்சுட்டு வந்தாங்கன்னா விருச்சிகராசிக்கார் மாணவ மாணவர்களுக்கு நல்ல தேர்ச்சி அடைந்து நல்லா விளங்குவாங்க. அவங்களும் போட்டி பந்தயத்தில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க விருச்சிகராசி மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது விருச்சிகராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, முருகர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கார், குன்று இருக்கும்போதுலாம் குமரன் இருக்கணும்னு சொல்லப்படுது. அது மாதிரி இந்த 6 படை வீடு, அதில் எல்லாத்துலேயுமே நிறைய முருகர் கோயில் இருந்தால் கூட 6 படை வீடுன்ற முருகர் சொல்லப்படுது. இந்த 6 படை வீடையும் நீங்கள் இந்த விருச்சிகராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும். அதில் வந்து திருச்செந்தூர் முக்கியமாக சொல்லப்படுது, ஏன்னா நீர் கடல் பக்கத்தில் இருக்கு இல்லையா. அதனால் அந்த திருச்செந்தூர் முருகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும், எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. அங்கே போயிட்டு வந்தாலே எப்படி திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பநேருன்னு சொல்கிறோம் இல்லையா, பெருமாள் பக்தர்கள்லாம் பெருமாள் வழிபடும்போது. அதே மாதிரி முருக பக்தர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே யாராலுமேலாம் போகலாம். அந்த திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக ஒரு திருப்பம் நேரும், திருப்பதி நேரு திருப்பதி நேராக மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலும் திருப்பம் நேருன்றது நிதர்சனமான உண்மை. அதனால் அங்கே போயிட்டு வாங்க, 6 படை வீடு முருகன் வழிபட்டு வாங்க. தான தர்மங்கள் பண்ணுங்கள், நல்லா தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. முன்னே சொன்ன மாதிரி இந்த நீர்ராசியில் பிறந்திருக்கனால அந்த நீர் மூலிமா நீர் மோர் பானகம் தண்ணி வாங்கி கொடுங்க. எது சாப்பாடு வாங்கி கொடுத்தாக்கா தண்ணி கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கவங்களை, அந்த உடை இல்லாமல் இருக்கவங்க ரொம்ப அழுக்கு தேகமாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணால் கண்டிப்பாக அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உடனே கிடைக்கலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக கிடைக்கும். தான தர்மத்துக்கு உண்டான பலன் வேறு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிகராசிக்காரங்களுக்கு அந்த 6 படை வீடு முருகர் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன், அது பண்ணிட்டு வாங்க. இதுவும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இந்த விருச்சிகராசியில் பிறந்தவங்க நல்லா கேட்டுங்க. அதாவது அதுக்கு போய் அந்த ராசிக்கே ஒரு மந்திரம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பெரிய மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் எல்லாமே விருச்சிகராசியில் பிறந்தவங்க தான். அப்போ அந்த மந்திரம் தந்திரம் எல்லாத்துக்குமே மூலப்பொருள் மூல தெய்வம் யார், பெரிய அந்த காளி தான்.
அந்த காளி வழிபாடு நீங்கள் பண்ணால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அந்த காளி வந்து உங்களுக்கு வர தீய சக்தியில் விளக்கிடுவா, உங்களுடைய தீய நட்பை விளக்கிடுவா, உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருந்தாலும் அதை விளக்கிடுவா. அதனால் இதனால் வரைக்கும் வழிபாடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஷிராசிக்காரங்க இந்த 2024 ஆறுபடை வீடு முருகர் வழிபடுறது இல்லாமல் காளி வழிபட்டுவாங்க. காளியை வந்து அஷ்டமி நவமியில் வழிபடலாம், செவ்வாய் வெள்ளி வழிபடலாம், அமாவாசை பௌர்ணமி வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது. அவளுக்கு பிடிச்ச எலுமிச்சப்பழ மாலை போடலாம், அவளுக்கு வந்து பூசணிக்காயில் விளக்கேற்றி வழிபடலாம். இதெல்லாம் காளிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்லி இது நீங்கள் இந்த விருச்சிராசிக்காரங்க பயப்பட வேணாம், தயக்கம் வேணாம், முன்னேற்ற பாதையில் செல்லுங்கள், எது நேரம் விட்டு கொடுக்காதீங்க, துணிஞ்சு போங்க, துணிஞ்சு செய்யுங்க, சாதனை பண்ணுங்க, எல்லாருக்கும் முன்னுதாரணமாக திகழுங்க, கெட்டவங்களை பழக்கத்தை விட்டு நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. அதனால் இந்த 2024 உங்களுக்கு நன்மை தான் தரப்போகுது. விருச்சிராசிக்காரங்களுக்கு நான் 75% சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நல்லது தான் நடக்கப்போகுது. கிரகங்கள் சூழல் சரியில்னா கூட அடுத்து வர மாற்றங்களால் பயிற்சியால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இதனால் வரைக்கும் நிறைய விருச்சிராசிக்காரங்களை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி நான் கடகராசிக்கு நல்லது நல்ல காலம் வந்துருச்சுன்னு சொல்லணும், அதே மாதிரி தான் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கப்போகுது. கண்டிப்பாக நன்மை பெறுவீர்கள், எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனோதன மகாவாரைப்பை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாயதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ண கடைங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நல கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.